காசு ஒப்பிட்டு இந்த தயவுசெய்து இந்த படத்தை டிக்கெட்டுக்காக எதுவும் பேசாதீங்க. படம் வேற லெவல், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவரு தான் பயிரமே வேற லெவல் தலைவர்ல. எங்க தலைவர் வேற எல்லாம் கத்தா முடிச்சாங்க. ஜிபி முந்த எப்பயும் போல குடிச்சு எடுத்துறாங்க. இப்போ சிவாஜி பாத்தீங்களா அத்தம், உண்மையிலே ஒரு அவார்டுக்கு உரிய ஒரு படம் தான். எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. எல்லாத்துக்கும் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது, அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் பாருங்கள், நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு அவார்டுக்கு உரிய ஒரு படம் தான். ஆக்ஷன் நல்லா இருக்கு, ரொம்ப அட்டாசமாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பர், நல்லா டச்சிங்காக இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பா பையக்கரு வந்து நேர்மை நேர்மைக்கோட பரிசு தான் இது. மெயின் கண்டன் என்னன்னா மனிதம், மனிதம் ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி மனிதம், அது ஒரு நேர்மை. நேர்மைக்கான நேர்மைன்றது மிகப்பெரிய போதை, அந்த போதைக்கு விலையே இல்லைன்றது தான் அந்த படம். படமே ஒரு நல்ல மெசேஜ் தான் ஆக்சுவலி, நாட் அபவுட் கிரீடி பீப்புள், இட்ஸ் குட் ஆக்சுவலி. ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, நல்லா இருக்கு. ஜிபி மூர்த்தி நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊருக்காரர் ஓகேம்மா, ஓகே ஓகே. அவர் தான் பயங்கரமே வேற லெவல் தலைவர். நல்ல படம், கண்டிப்பா மஸ்டா எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ஹீரோ நல்லா தானே வச்சுக்கிறேன். பிக் பாஸ் சிவாஜி பார்த்தீங்களா அத்தம்? ஆனால் இன்னும் டைலாக் சொல்லியிருக்காரா வந்துருக்கு. ஹீரோ சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே பரவாயில்ல, சூப்பராக தான் எல்லாமே, நல்லா சூப்பராக இருக்கு. ஹீரோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆக்சுவலி அவங்களே அவர் பேர் தெரியாது, பாய் பேர் என்ன பேர். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டரோட டச் இருக்குது. ஹீரோ வெட்டி சார் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, ஹரிஸ் பெராடியோட சாரோட ஆக்டிங் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப யதார்த்தமாகவும் வலிமையான ஒரு பதிவாகவும் இருந்துச்சு. யார் பார்த்தாலும் படத்தை பார்த்து அதோட உள்ளே போய் வாழ்வீங்க, அழுதுருவீங்க. இது ஒரு காவியம், மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அழகான தமிழ் மலையாளம் கலந்த கவிதை.